தலைப்பாக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு டிக்டாக் ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நண்பர்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதாவது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம். சில நேரங்களில் அந்த நண்பர்கள் எங்களுடன் கதைக்காமல் விட்டு வேறு ஒரு நபருடன் கதைக்கின்ற பொழுது எங்களுக்கு சிலது கஷ்டமாக இருக்கலாம். அந்த வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு நண்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன் மச்சான் நீ என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன், உனக்கு என்ன பிரச்சனைனே. அதுக்கு அவன் என்ன சொன்னவன்? அதுக்கு அவன் சொல்றான், இல்ல மச்சான் நீ சிங்கிளே, நான் கமிட் ஆயிட்டேன், அப்புறம் அவன்கிட்ட சொன்னா நீ வந்துட்டு ஹர்ட்டா. இப்படியா நான் சொல்லுவீங்க? உங்களை ஒரு நல்ல நண்பர் நினைச்சா இப்படியா நான் செய்வீங்க? நீ கமிட் ஆவே, கோவிட்டா கூட ஆவே. நல்லா தானேடா போய் கொண்டிருந்துச்சு, இப்படி சொல்லாம போறியே? ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? கமிட்டான நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படி நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களோட நண்பர்களோட நீங்கள் கதைக்காமல் விட்டுறாதீங்க. இப்போ இந்த கொரோனா பிரச்சனைக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போறேன் சொன்னால், டான்ஸ் என்று சொல்றது உண்மையிலே எல்லாருக்கும் கிடைக்க போகிற ஒரு வரன் இல்லை. அது வந்து சில ஆக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சும்மா கண்டபடி எல்லாருக்குமே அந்த வரன் வந்து கிடைக்க மாட்டுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே உடம்பெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அசையும். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, அது வேறு பிரச்சனை. சில பேருக்கு இயற்கையாகவே உடம்பெல்லாம் அந்தந்த மூமெண்ட்களுக்கு அப்படி அப்படி ரியாக்ஷன் வரணுமே, என்ன மாதிரி டான்ஸ் வரணுமென்றது தண்ட பாட்டிலே வரும், அது இயற்கை. இந்த நண்பருக்கும் அப்படித்தான் ஒரு இயற்கையாக கிடைச்ச ஒரு வரன் பாருங்கவன். இப்படி இயற்கையா வரன்கள் கிடைச்சாலும் சில பேருக்கு வந்து உடம்பே அப்படி அந்த இயற்கையா கிடைக்காது. ஆனால் அவர்கள் வந்து செயற்கையாக தாங்கள் அப்படி ஒரு நடனம் ஆடுவதற்கு முயற்சிப்பார்கள். அப்படி முயற்சித்த ஒரு ஆள் பாருங்கவன். தலைவரை பத்தி தெரியாதாக்கள், இது ரோபோ நினைப்பியல். இது ரோபோ இல்ல, வடிவா பாருங்க. தலைவர் டான்ஸ் பார்த்துட்டு தான் தலைவருக்கு இந்தியாவில இருந்து ஒரு கோல் வந்தான்னு சொல்லி கதைச்சார். சூப்பர் கொஞ்சம் போங்க, கொஞ்சம் ஆனா அந்த முயற்சிக்கு உண்மையில நாங்க பாராட்டு தெரிவிக்கோம். இந்த பதிவு வந்து உண்மையில பெண்களுக்கானது. என்னன்னு சொன்னால், பெண்களுக்கு வந்து உண்மையில தெரியணும், வன்மையான ஆண்களுக்குள்ள எவ்வளவு ஒரு மென்மையான மனம் இருக்குது, ஒரு மென்மையான பங்கு இருக்குதுன்னு சொல்லி அனைத்து பெண்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க. அச்சப்பட வேண்டாம் பெண்மையே, எந்த ஆண்மையில் அச்சப்பட வேண்டாம் பெண்மையே, எந்த ஆண்மையில் இந்த பதவி வந்து நான் சொன்னான் பெண்களுக்கானு சொல்லி. வீடியோவை பார்த்து முடியத்தான் எனக்கே தெரியுது, இந்த பதவி வந்து பெண்களுக்கானது இல்லை, முற்றுமுழுதாக ஆண்களுக்கானது. உங்களுடைய மென்மையை வெளிப்படுத்துங்கள், ஆனால் இப்படி வேண்டாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்ல சோமா இருக்க? எல்லாருக்கும் கொரோனா சிச்சுவேஷன் எப்படி போகுது? பிரச்சனை இல்லாத தான் கொரோனா சிச்சுவேஷன் போகுது, ஆனால் இப்படி கொஞ்சம் வீடியோக்களை தான் பார்க்கலாம் கிடக்குது, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன திடீரென நீங்கள் பக்கம் என்னது, என்னதை பத்தி சொல்ல போறீங்களா? நீ சொல்ல போறீங்களோ? ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ்ல லைவ்ல வாங்க லைவ்ல வாங்கன்னு கேட்டிருந்தாங்க. டேய், கமெண்ட்ஸ் பண்றவங்களா? உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்றதுக்கு பேர் இடம் கிடைக்கலையாடா? இண்டு கேட்க தான் தோணுது. சரி, இந்த டைமா கேட்டவங்க? அப்ப நீங்க இவ்வளவு நாளும் லைவ்ல வரையில? டிக்டாக்ல 1000 ஃபாலோவர்ஸ் தாண்டாம லைவ்ல வர முடியாது. அடடடடடா, இது தெரியாம போட்டுதே.
அதனால தான் நான் இப்பலாம் நல்லா லைவ்ல வரையல. ஓகே ஓகே. இன்றைக்கு 1000 ஃபாலோவர்ஸ் தாண்டினதால இன்றைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நான் டிக்டாக்ல லைவ்ல வர போறேன். எல்லாரும் இந்த லைவ் அப்ப பாருங்க. குளமாங்க குளமாங்க, அதுக்கெல்லாம் குளமே கொண்டு. சரி, இன்றைக்கு நாங்கள் வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கொரோனா டைமில் நீங்கள் தலைப்பா சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய நல்லதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த ஊரடங்கை போட்டிருக்கிறது. ஆகவே தலைப்பாக சொந்தங்கள் அனைவரும் மிகவும் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு உங்களால் இயந்தவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்கள். மேலும் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் மாஸ்கினை கட்டாயம் அணிந்து செல்லுங்கள். சுகாதார விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்றுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நான் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சிவசங்கர் சாரங்கன். நன்றி, வணக்கம்.